நீதிமொழிகள் 23:22. பெற்ற தந்தைக்கு செவிக்கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் என் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, பெற்ற தந்தைக்கு செவிக்கொடு, உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நாம் நம் தந்தையரை, நம் பெற்றோரை, நம் தாயாரை எப்படி நாம் மதிக்கிறோம், உள் எண்ணத்தோடு நம்ம முழுமையான அன்போடு அவர்களை நம்ம நேசிக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். நாம் அவங்க நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அதற்கு ஈடாக நாம் அவர்களுக்கு எதுவுமே நம்ம செஞ்சிட முடியாது. உன் தாய் தந்தையரை மதித்து நட, அப்பொழுது நீ உன் நலம் பெறுவாய், நீ இந்த மண்ணுலகில் நீடூடு வாழ்வாய். இதுதான் வாக்குறுதியை உள்ளடக்கிய கட்டளை. தாய் தந்தையை மதித்து நட, வாக்குறுதியை உள்ளடக்கிய ஒரு கட்டளையாக இருக்குது. அப்பொழுது நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய். அப்ப நம்ம நலம் பெறணும், நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டும், மண்ணுலகில் நம்ம நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், பெற்றோருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பெற்றோர்களை மதித்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உன் சொல்லாலும் செயலாலும் உன் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது இறை ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும் என்று. அப்ப சொல்லாலும் செயலாலும் நாம் பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நாம சொல்லலாம் நம்மளுடைய தாய் தந்தையை நாம் இப்படி நேசிக்கிறேன் அப்படின்னு வெளியிடலாம் சொல்லலாம். செயலால் நாம் எந்த அளவில் நம் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அக்கறை கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள், நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அதே போல நம்ம பெற்றோர்களை நாம முழு மனதோடு நேசிக்கிறோம். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களா இருக்கும் போது, அவர்கள் தடுமாறும் போது, அவர்களுக்கு நம்மால் ஆன்ற உதவிகளை செய்து அவர்களுக்கு நாம தோள் கொடுக்கிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் அந்த தாய் தந்தையை மதித்து நடக்கிற பிள்ளைகளால் இந்த நாளில் நடப்போம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.